dedication and delivery of the presidential address. With much privilege and immense pleasure, I invite our beloved chairman. His excellency has been the pillar of strength and our constant source of motivation. I consider it a great honor to welcome our honorable chairman and managing director, SMVE Trust, Sri M. Dhanasekaran sir, to declare the opening of convocation. I declare the convocation open. நமது மணக்குள நேயர் மருத்துவக் கல்லூரியில் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் முதல்வர் அவர்களே மற்றும் டைரக்டர் டீன் பேராசிரியர்கள் யங் கிராஜுவேட்ஸ் பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிஎம் வந்து இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு திரும்ப வந்து அவங்க அந்த இன்னைக்கு சனிக்கிழமை கோயிலுக்கு படைக்க போகணுன்றதால ரொம்ப நேரம் வந்து நானும் இப்போ எதுவும் இல்லை, அவங்களும் சீக்கிரம் கிளம்புற இதில் இருக்கிறதால ஒரு சுருக்கமாக ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சுக்கிறேன். அட்வைஸ்லாம் பின்னாடி வச்சுக்கிறேன். நான் இந்த முக்கியமாக நம்மளுடைய முதல்வர்கள் வந்து இந்த திட்டம் இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு எம்பிபிஎஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இந்த நிதி உதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டே இது கான்வெகேஷனுக்கு வர்றவங்களுக்கு படிச்சுட்டு வர்றவங்களுக்காக உள்ளது. இதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை ஒரு 50 வருஷத்து சரித்திரத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்க யாருங்க பசங்க யாரும் படிக்காமல் மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டுக்குள்ளே என்ன பண்ணுவார் காமராஜர் வந்து பசங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்காகவாது பள்ளிக்கூடம் வரணுன்றதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ படிக்கிறது சாப்பாட்டுக்காக வந்து படிக்க வந்து அப்படியே கையால் படிச்சுட்டு ஒரு 5வது 6வது படிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் வரக்குள்ளே வந்து அதை வந்து சத்துணவு திட்டமாக வெறும் சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் அதை சத்துணவு திட்டமாக 10th வரைக்கும் விரிவு பண்ணி ஒரு 10th வரைக்கும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. கலைஞர் வரக்குள்ள என்ன பண்ணார், ரியலான சத்துணவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாரத்துக்கு 1 முட்டையாக இருந்து 5 முட்டை வரைக்கும் போட்டு அவங்களுக்கு வந்து சத்தும் நிறையா இருக்கணும் அப்படின்றத பையன் ஸ்கூலுக்கும் வரணும் படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 10th வரைக்கும் வர்றதுக்கோட முடிஞ்ச போது அவர் படிக்காத இருக்கிறவரை ஒரு படிக்க வைக்கணுன்றதாக அதை தாண்டி அவருடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஆகணும், ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும், ஹையர் எஜுகேஷன் போனால் தான் அவருடைய லைஃப்பை அவர் லீட் பண்ண முடியும், அவருடைய குடும்பத்தை அவர் வந்து லீட் பண்ண முடியும், கண்ட்ரிக்கு வந்து இதாகுன்றத வந்து சிந்திச்சு இந்தியாவிலேயே முதல் முறையாக உயர்கல்விக்கு வந்து 100% மானியம் அப்படின்றத வந்து ஸ்காலர்ஷிப்னு சொன்னது வந்து நம்முடைய மக்கள் முதல்வர்கள் அவர்கள் தான். நிறைய பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிட்ருக்கோம், இந்த கல்வி உதவித்தொகை இல்லைன்னா இங்கே வந்து இந்த கேப்பை பொருட்டு இது மாட்டிட்டு இருக்க முடியாத ஒரு நிலைமையில் வந்து இந்த ஒரு டிகிரி எம்பிபிஎஸ் வாங்க முடியுமா அப்படின்ற கூடிய ஒரு நிலைமையில் வந்து, ஏன்னா வருஷத்துக்கு வந்து 2.5 லட்சம் இல்லை 3 லட்சம் ஃபீஸு 3.5 லட்சம் கட்டி படிக்க முடியாத நிறைய ஏழைகள் வந்து இந்த மெடிக்கல் கனவை வந்து ஒரு நனவாக வந்து ஆக்கிட்டு இன்றைக்கி இந்த உக்காந்துட்டுருக்கீங்க. அது வந்து அது எல்லாரையும் முடியாது. நானே வந்து நினச்சிட்டு இருப்பேன் வந்து மக்கள் முதல்வர் அப்படி அப்படின்றத சொல்லுவாங்க, பட் நிறையா இது மற்ற இது ஸ்டேட்லேயும் கூட சரி, நான் போன பிரிவுலையும் கூட எல்லா போன சீஃப் மினிஸ்டர் அவங்க இருந்த கூடயும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், இவங்களோடையும் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கேன். ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 200-300 பேருக்கு வந்து அந்த காலையில் வீட்டில் இருக்கிறதுலேருந்து காலையில் பார்த்தாவே ஒரு 100-200 பேர் வீட்டில் இருப்பாங்க. அந்த பொதுமக்கள் நான் சொல்கிறது வந்து எங்களை மாதிரி காலேஜுக்காரங்களோ தொழிலதிபர்களோ போய் பார்க்கறதுன்றது வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அத்தனை 200-300 பேர் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பார்த்தா ஒரு 200-300 பேர் எப்படி வந்து ஞாபகம் வச்சுருக்காரு, எப்படி வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்றத செய்கிறாருன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதே சமயத்தில் ஒரு பழைய மினிஸ்டர் கந்தசாமி இப்போ பேசிட்டுக்குள்ள சொல்லுவார், சார் எங்களுக்கெல்லாம் கூட காசு வந்துன்னா கூட அதை செய்கிறதுக்கான மனசு இருக்காது, ஆனால் அந்த பணத்தை வந்து மக்களுக்கு செய்யணும், அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு வந்து நிற்கக்குள்ள அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற ஒரே இது நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் என்கிட்ட வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பணம் இருக்கிறது பெருசில் அதை செய்யணுன்றத வந்து முக்கியமான விஷயம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து மயிலத்தில் வந்து அவங்களுடைய பிஎஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மோகன் அண்ணா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குமோ எதுவும்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட இப்போ இன்டர்ன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் வந்து பணத்தை வந்து குறைச்சி தரணும் அப்படின்றது ஏக அத்தனை எஃபர்ட் எடுத்து வந்து பண்ணுறாங்க. ஸோ ரியலாக கல்வியில் ஏழைகள் மக்கள் மேலே வந்து
உண்மையான அஃபெக்ஷனோட இருக்கிற வந்து முதல்வராக நமக்கு திகழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களால தான் வந்து இந்த ஸ்டேட்டு இந்த கல்வி வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஹையஸ்ட்டு வந்து ஹையர் எஜுகேஷன் ரேடியோ கிட்டத்தட்ட 52% வந்து உயர்கல்வித்துறையில் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் குறிப்பாக மாணவிகள் இருக்குன்னா இவங்களுடைய பெரும் முயற்சியாலையும் இவங்களுடைய அக்கறையாலும் தான். நீங்கள் படிக்கக்குள்ளே வந்து 2,25,000 தான் இது சொல்லியிருந்தாங்க ஸ்காலர்ஷிப்பு, இப்போ 100% வந்து ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டுருக்காங்க. அதனால் இன்னும் நிறையா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ அந்த இது அவங்க வந்து இந்த கான்வகேஷன்ஸ் அவங்க யார் வந்து இந்த இதை வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க கையாலேயே வந்து பட்டம் வாங்குறது வந்து மிகப்பெரிய விஷயம். பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வசிஷ்டர் வாயால் வந்து பிரம்மரிஷி பட்டம் வர்றதுன்ட்டு, அந்த மாதிரி யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணாங்களோ அவங்க கையில் வந்து பட்டம் வாங்குறது வந்து மிகப்பெரிய பெருமையான விஷயம். அவங்களுடைய நேரமின்மையை கருதி அவங்களுடைய கான்வகேஷன் அட்ரஸை உங்கள மாதிரியும் நான் கேட்டுட்டு, இது வெற்றி பெற்ற இந்த கிராஜுவேஷன்ஸ் அதாவது வந்து கோல்டு மெடல் வாங்கின அனைவர்களுக்கும் மற்றும் இன்று பட்டமளிப்பவர்கள் உங்கள் அனைவருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.